வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் திரும்பவும் பொங்கல் பதிவு தான் பார்க்க போகிறோம். பொங்கல் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பொங்கல் பானை பதிவு பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க, ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் நிறையா சைஸஸ் நீங்கள் கொண்டு வரலான்னு நீங்கள். ஸோ அதனால் நிறையா சைஸஸ் வந்திருக்கு. அதை தவிர அதுக்கான மூடி இது எல்லாமே இருக்குது. அதை தவிர இன்னுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். அதை பற்றின பதிவு தான் இது. இப்போது சமீப காலமாக எல்லாருமே வந்து பித்தளை பொருட்களை வந்து ரொம்பவே விரும்பி வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. அது ஒரு அந்த திரும்பவுமே நம்மளுடைய பழைய பண்பாடு கலாச்சாரம் வருது அப்படின்னே சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இதை ரொம்பவே விரும்புகிறீங்க. ஸோ அந்த வகையில் பொங்கப்பானை வந்து ரொம்பவே முக்கியமான இடத்த பெற்றிருக்கு. ஏன்னா இப்போது பொங்கல் டைமில் எல்லாருமே பித்தளை பானையில் பொங்கல் வைக்கிறத விரும்புகிறோம். ஏன்னா நடுவில் வந்து எல்லோரும் குக்கர் பொங்கலுக்கு போனோம், திரும்ப எல்லாருமே மண்பான பொங்கல் வச்சிட்ருக்குறோம். அதோட இந்த பித்தளை பானையில் பொங்கல் வைக்கிறதும் இன்னுமே ஒரு அழகாக இருக்கும். அது மாதிரி ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் இந்த பானையில் தான் நம்ம பொங்கல் வைப்போம். ஸோ அப்படி இருக்கிற பொங்கல் பானை எல்லாமே இப்போ நம்ம ஆல்ரெடி காமிச்ச சைஸை விட இன்னும் நிறைய சைஸஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. பொங்கல் அப்படின்னாலே நம்ம வாசலில் தோரணம் கட்டுறதும் வந்து ஒரு நம்மளுடைய பண்பாடாக இருக்குது. தோரணம் அப்படின்னா நம்ம சென்னை நம்ம நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்கில் அல்லது நம்ம கிளாத்தில் துணிகளில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி தான் வந்து நம்ம தோரணமாக போட்டுட்ருக்குறோம். ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் போயிருக்கும்போது என்னுடைய நண்பர் மாதவன் சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு தடவை நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே அவங்க எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இயற்கையோடு இணைந்த விஷயங்களாக இருந்தது. பொங்கல் வைக்கிறது, பொங்கல் ஒரு பக்கம் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா காலையிலே போய் வயக்காட்டில் போய் இந்த நாணல் புல், அது மாதிரி வேப்பலை, பெரண்டை, அது மாதிரி ஆவாரம்பூ, அப்புறம் பொங்கல் பூ, பூளாம்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவராக உட்காந்து பின்னார் அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக ஆச்சரியமாக இருந்தது. அந்த இதையும் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னைவாசிகள் நம்ம வந்து நிறையா இயற்கை பொருளை விரும்பி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறதுன்றது அரிதாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் டைமில் அதையுமே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது எப்படி இருக்குது அதை எல்லாமே நம்ம இன்னுமே க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். நாம் லாஸ்ட்டாக பார்த்த பொங்கல் பானை பதிவில் என்ன பண்ணியிருந்தோம்னா நிறையா நல்லா ஹெவியாக வெங்கலம் மிக்ஸ்டில் உள்ள பொங்கல் பானை மட்டும்தான் காமிச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து பித்தளையில் கலாய் பூசின பானை எல்லாமே பார்க்கலாம், எல்லா வெரைட்டியுமே பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஷேப்பில் பொங்கல் பானை வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொங்கல் பானையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுவும் பொங்கல் பானை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் இது தான் வந்து பொங்கல் பானையாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். 2 கிலோ வேகிற வரைக்கும் கூட பானை இருக்கும். அதுக்கான மூடியோடு இது வந்து கலாய் பூசி இருக்குது. இது ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம இதில் பொங்கல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த மூடி எல்லாமே சிப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே ஓட்டையெல்லாம் வச்சு சிப்பலாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறதும் பொங்கல் பானை தான். இதுவும் வந்து கலாய் பூசியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த கலாய் பூசலைனா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். லிட்டு அதாவது பாதரசம் செய்யும் போது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், அதில் கலாய் பூசியிருந்தால் நம்ம எப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து திருநெல்வேலி சைட்லெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பானை. இதுவுமே நல்லா கலாய் பூசி அழகாக இருக்குது. இதுக்குமே மூடி எல்லாமே இருக்குது. இது காப்பரில் பொங்கல் பானை. ஒரு சில பேர் அதுவுமே கேட்குறாங்க, காப்பரில் வந்து எங்களுக்கு பொங்கல் பானை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுலேயும் கலாய் பூசி இருக்கிறதுனால நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் வெயிட் உள்ள பானை. இங்கே இருக்கிறதும் அப்படி தான் நல்லா அழகாக உருண்டையாக
இருக்கக்கூடிய பானை. இதுலேயுமே கலாய் பூசி இருக்குது. இந்த சைஸும் அப்படி தான். ஏன்னா ஒரு சில பேர் கொஞ்சமாக எனக்கு சின்னதாக பொங்கல் வைக்கிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்வாங்க. ஸோ அப்படி அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த பானை. மாதிரி நம்ம இது போன பதிவுலேயே பார்த்த மாதிரி இந்த பானை நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க, வாங்குறீங்க. இது வெங்கலம் மிக்ஸில் உள்ள பானை, அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த பானை. அது மாதிரி கரண்டி இப்போ நிறைய புதுசாக வந்திருக்கு. நாங்கள் அப்போ காமிச்ச கரண்டியை விட இனிமேல் நல்லா கனமாக, ஏன்னா பொங்கல் கிண்டும்போது லைட் வெயிட்டில் இருந்தால் வந்து வளைஞ்சிரும். ஸோ இது எல்லாமே நல்லா கனமாக வெயிட்டாக இருக்கக்கூடிய கரண்டி வகைகள் இப்போ நிறையவே வந்திருக்கு. இது கொஞ்சம் குழி கரண்டி, இது புதுசாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் நாணல் புண்ணல் புல்லில் பின்னி செய்யப்பட்ட தோரணம் பார்க்குறோம். இந்த பின்னல் எல்லாமே நாணல் புல்லில் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து மா இலை இன்னுமே நம்ம நெருக்கமாக கொடுக்கலாம். இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த தோரணம் வந்து செஞ்சு 5 நாள் ஆச்சு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் உங்களுக்கு காட்டுறோம். அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். அப்படியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஆவாரம் பூ மட்டும்தான் கொஞ்சம் வாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மா விலை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஞாபகார்த்தமாக தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம். மாவிளை கட்டுறது அவங்களோட ஆசீர்வாதத்துக்காக தான். ஏன்னா இந்த மாவிளையில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நம்ம வந்து கட்டும்போது இதில் வந்து அவங்க உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கான இடம் கொடுக்கறது இந்த மாவிளை தான். அது மாதிரி பிரண்டை தண்டு தெரியும். அது நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே, ஏன்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சு நம்மளுக்கு அந்த தை மாதம் பிறக்கும்போது இந்த டைமில் தான் நம்மளுக்கு அந்த சளி தொந்தரவு இது எல்லாமே நிறைய இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த மருத்துவ குணங்கள் உள்ள எல்லாத்தையும் நம்ம அட்லீஸ்ட் அந்த ஸ்மெல் பண்ணும்போதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்றெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த தோரணம் எல்லாமே கட்டியிருக்காங்க. இதுவுமே இன்னும் நம்ம நெருக்கமாகவே போடலாம். வேப்பிலை மாவிளை இதெல்லாமே இன்னும் நெருக்கமாக போட்டால் இன்னுமே அழகாக இருக்கும். அது நம்ம தனியாக வந்தால் கூட நம்மளே வந்து இதை சொருகி விட்டுக்கலாம். உள்ளேருந்து அந்த பின்னலுக்கு நடுவில் நம்மளாகவே இதை வந்து சொருகி விட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாணல் புல் எப்படி பின்னியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று, இது வாடிருச்சுன்னா எடுத்து போட்டுறணுமா அப்படின்றத விட எனக்கு வந்து இவங்க வந்து வருஷம் வருஷம் அனுப்புவாங்க செஞ்சு. எங்கள் வீட்டு வாசலில் நான் இதை போடுவேன். ஸோ அதை ஏன் நம்ம சொல்லக்கூடாது? அவங்களுக்கும் வந்து ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொமோஷனே நாங்கள் பண்ணுறோம். இது ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்கும். இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் நான் உட்காந்து அவங்க பின்னுறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவ்வளோ அழகாக அவங்க அதை கோர்த்தாங்க. இந்த தோரணத்திலேயே வந்து பேய் விரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலிகை, அது ஒரு தாவரம், அதையும் வந்து இதில் வந்து இந்த தோரணத்தில் ஆட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆட் பண்ணலை, ஆனால் உங்களுக்கு வரும்போது அது ஆட் ஆகிருக்கும். அதில் வந்து பேய் விரட்டி, தும்பைப்பூ, இந்த மூணுமே வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான பொருட்களை வச்சு இந்த தோரணம் பண்ணுறாங்க. இதோட விலை வந்து 250 ரூபாய் தான். உங்களுக்கு 250 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கே இந்த தோரணம் வந்துடும். நீங்கள் வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இதோட ஃபோட்டோவோட விலையோட உங்களுக்கு அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு இது எல்லாமே போகிக்கு 1 நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த பொங்க பானையாக இருக்கட்டும், இந்த பொங்கலுக்காக கட்டக்கூடிய தோரணமாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தோரணம் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இது வந்து பொங்கலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி அதை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணலான் இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக தான் வரும். ஏன்னா இதை செய்ய போகிறது தஞ்சாவூரில், தஞ்சாவூர்லேருந்து தான் உங்களுக்கு இது செஞ்சு வரும். ஸோ அதனால் வந்து அங்கேருந்தே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நேரில் வர்றவங்க அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்து ஆர்டர் கொடுக்கணும். அல்லது வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுலேயே உங்களுக்கு விலை எல்லாமே இருக்கும்.
மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.